தேரிலந்தூர் அர் ரஹீமியா அரபிக் கல்லூரி. உங்கள் ஆண் பிள்ளைகள் 7 ஆண்டுகளில் ஆலிம் பட்டத்துடன் பிகாம் பிபிஏ பிஏ டிகிரிகளும் பெற்று சிறந்த ஆலிமாக வெளிவர இன்றைய தொடர்பு கொள்ளுங்கள். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். இன்னைக்கு நாம் பார்க்க போகிற பாடம் ஜேர் என்று அதற்கு பெயர் சொல்வார்கள். நாம் இதுவரைக்கும் படிச்சிருக்கக்கூடிய எல்லா எழுத்துக்களுக்கும் மேலே கோடு இருக்கிற மாதிரி தான் படிச்சிருக்கோம். இது எப்படி படிக்கிறோம்? அ ப த ச ஜ. இப்போ பொதுவாக அரபி குர்ஆன் ஓத கற்றுக்கும்போது பொதுவாக இது வரைக்கும் கற்றுக் கொடுக்குற முறை, சிறியவர்கள் பெரியவர்கள் எல்லாருக்குமே கற்றுக் கொடுக்குற முறை என்னென்னா, எழுத்துக்களை மட்டும் முதல்ல கற்றுக் கொடுத்துருவாங்க. எழுத்துக்கள் அப்படிங்கிறது தான் ஒரிஜினல் மெட்டீரியல். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி அதுதான் வந்து ரா மெட்டீரியல். எழுத்துக்களுக்கு மேலே கோடு வர்றதை பொறுத்து, கீழே கோடு வர்றதை பொறுத்து, அல்லது வேறு வேறு அடையாளங்கள் இன்னும் 8 இருக்குது, மொத்தம் 10 அடையாளங்கள் இருக்குது. அந்த 10 அடையாளங்கள் வர்றதை பொறுத்து அந்த எழுத்தை நம்ம எந்த பக்கம் திருப்பி படிக்கிறோம் அப்படிங்கிறது இருக்குது. உதாரணத்திற்கு இரும்பு இருக்குது. இரும்பை நாம் நல்லா பழுக்க காய்ச்சிட்டு அதை சங்கிலியாக நினைக்க நினச்சோம்னா அது ஒரு மாதிரி இழுப்போம் ஒரு பக்கமாக. வேறு ஏதாவது கம்பியாக முறுக்கு கம்பியாக மாற்றணும்னா அதுக்கேற்ற மாதிரி அதை இழுப்போம். அதே மாதிரி மண் இருக்குது, அதை பானையாக செய்யணுன்னா அதுக்கேற்ற மாதிரி வளர்ப்போம். ஒரு கூஜாவாக செய்யணுன்னா அதுக்கேற்ற மாதிரி வளர்ப்போம். நமக்கு என்ன பொருள் தேவையோ அந்த பொருளுக்கேற்றவாறு அதை நாம் திருத்தி அமைக்கிறதுங்கிற ஒர்க் இருக்குது. அதை பொறுத்து அந்த மாறி போயிடும், வேறு பொருளாக மாறி போகும். அப்போ மெட்டீரியல் என்ன தான் அதுக்கு? பூஜாவுக்கு பானைக்கெல்லாம் மெட்டீரியல் இது தான், மண் தான். இரும்பு, சங்கிலி, கேட்டு, முறுக்கு கம்பி, இது எல்லாத்துக்கும் மெட்டீரியல் என்ன தான்? அதுதான். இப்போ எழுத்துக்கள்ங்கிறது மெட்டீரியல். இந்த எழுத்துக்களுக்கு மேலே கோடு வந்தால் மேலே நீட்டி படிச்சுக்கிட்டு இருந்தேன் இவ்வளோ நாளாக. ஆ ப த ச அப்படின்னு எல்லாத்தையுமே நேராக மேலே படிக்கிறோமா? அரபியினுடைய மெத்தடே எழுத்துக்களை மட்டும் முதல்ல கற்றுக் கொடுத்துட்டு அதுக்கப்புறம்தான் இந்த மேலே கோடு போடுறதை பற்றியே படிச்சு கொடுப்பாங்க. ஆனால் நான் ஏற்கனவே ஆரம்பத்தில் சொன்ன மாதிரி டைரெக்டாக நாம் எழுத்துக்களை படிக்காமல் நேரடியாக அந்த எழுத்துக்கு மேலே கோடு, அந்த மேலே கோடுக்கு பேர் என்ன? ஜபர். ஜபரோடையே படித்து கொடுத்துட்டோம் ஆரம்பத்திலேயே. அப்படி படிக்கும்போது ஈஸியாக இருக்குங்கிறதுக்காக எழுத்துக்களை படித்து முடிச்சுட்டு அந்த எழுத்துக்களுக்கு ஒவ்வொன்றுக்கும் ஒரு பேர் இருக்கும். அதை மனசில் வச்சு அது எல்லாத்தையும் பிக்கப் பண்ணி கொண்டு வந்து அடுத்து ஜபர் வந்தால் இது எல்லாத்தையும் நேராக நீட்டி படிக்கணும்னு சொல்லி சொல்லும் பொழுது சில எழுத்துக்களை இது எப்படி நேராக நீட்டுறதுங்கிற குழப்பம் இருக்கும். இது குழந்தைகளுக்கு பொதுவாக வரும். சில கடினமான எழுத்துக்களில் ரொம்ப திணற கூட செய்வாங்க. அந்த திணறல் எதுவும் தேவைப்படாது, நாம் பெரியவங்க அப்படிங்கிறதுனால தான் நான் எடுத்து ஆரம்பத்தில் நடத்தும் போதே ஜபர் வச்சு சொல்லி கொடுத்தாச்சு. எல்லா எழுத்துக்களுக்குமே ஜபர் வச்சு நம்ம சொல்லிட்டோம். இப்போ நாம் புரிஞ்சிக்க வேண்டியது எழுத்துக்கள் எல்லாத்துக்கும் மேலே கோடி இருக்கிற மாதிரி நாம் படிச்சிட்டோம். மேலே கோடி இருக்கும் பொழுது மேல் நோக்கி எல்லா எழுத்துக்களையும் உச்சரிச்சிருக்கோம். ஆ ப த ச அதே கீழே கடைசி எழுத்து வரைக்கும் லா மா நா ஹா ஆ யா எல்லா எழுத்துக்களுமே நம்ம எப்படி தான் படிச்சிருக்கோம்? முன்னோக்கி நேராக தான் படிச்சிருக்கிறோம். இப்போ நீங்கள் புரிஞ்சிக்க வேண்டிய சிம்பிள் ஃபார்முலா என்னென்னா, மேலே வரக்கூடிய கோடு கீழே வந்து விட்டால் அதற்கு பெயர் ஜேர் என்று சொல்லுவோம். மேலே இருக்க கோட்டுக்கு பேர் ஜபர், கீழே இருக்கக்கூடிய கோட்டுக்கு பேர். கீழே கோடு வந்துட்டால் அந்த எழுத்தை கீழே இழுத்த மாதிரி நாம் படிக்கணும். இப்போ இது பா, மேலே கோடு வந்தனால அந்த கோடு தூக்கி கீழே போட்டோம், அதாவது ஜேராக வந்துருச்சுனாக்கா அதை பி. அதை நம்ம சொல்லும்போதே நமக்கு அந்த ஃபீல் ஆகும், கீழே இழுத்து பிடிக்கிற மாதிரி பி தி
சி ஜி ஹி இதெல்லாம் நமக்கு ஈஸியாக புரியக்கூடியது. 29 எழுத்துக்களை 10 பாடத்தில் பொறுமையாக படித்தோம். 29 எழுத்துக்களுக்குமே ஜபர் வச்சு நேராக தான் படித்தோம். இப்போ ஒரே நாளில் 29 எழுத்துக்களையும் கீழே எழுத்து படிக்கிறோம். புரியுதுங்களா? இதை நம்ம பிக்கப் பண்ணிட்டாக்கா எல்லா எழுத்துக்கும் ஈஸியாக நம்மளே சொல்கிறேன். நான் எழுத்து மட்டும் எழுதி போட்டானாலே உங்களுக்கு வந்துடும். யாராவது சொல்ல முடியுதான்னு பாருங்களேன். அவ்வளோதான் வாங்க. நம்ம எழுத்து எழுதி போட்டாலே அதுக்கு கீழே கோடு வந்தால் எப்படிங்கிறத உங்களால் படிச்சிட முடியும். அதுக்கு நீங்கள் செய்ய வேண்டியது இந்த ஒரே ரூல் தான், ஒரே ரூல் தான். ஃபஸ்ட்டு நம்ம பாடம் நடத்தும் போதே சொன்னோம், தமிழ் எழுத்துக்கள் 248 இருக்குது, அரபியில் 29 தான் இருக்குது. ஆனால் அரபியை பொறுத்த வரைக்கும் ஒரு எழுத்து அதுக்கு வரக்கூடிய குறியீட்டை பொறுத்து 10 மாடலில் படிக்க முடியும், 10 மாடலில் படிக்க முடியும். இது வந்து ஒரு ஒரு மல்டி பர்பஸ். நான் அன்றைக்கி கூட இன்னொரு உதாரணம் சொன்னேன், அந்த காலத்திலலாம் திருப்பிடி செப்பேனர்லாம் ஒவ்வொரு சைஸில் வந்துக்கிட்டு இருந்தது. இப்போது ஒரு ஒரு மண்டை கொடுத்துட்றான், அதுலேயே வந்து நம்ம வேறு வேறு கம்பிகளை சொருவி சொருவி யூஸ் பண்ணிக்கிறோம். கிட்டத்தட்ட அதுதான் தமிழ் எழுத்துக்களை பொறுத்த வரைக்கும் ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு எழுத்துன்னு வச்சுட்டாங்க, அதனால் அத்தனை எழுத்துக்கள் டோட்டலாக வருது. அரபியை பொறுத்த வரைக்கும் 29 எழுத்துக்களை மட்டும் நம்ம கற்றுக்கிட்டோம்னா அதற்கு கூட வரக்கூடிய குறியீடு குறியீடுகளை பொறுத்து உச்சரிப்புகள் மாறிக்கிட்டே இருக்கும். அப்போ ஒரு எழுத்து எத்தனை எழுத்துக்கு சமம்? 10 எழுத்துக்களுக்கு சமம். இப்போ நம்ம அடுத்து படிக்க போகிறது என்னங்கிறது உங்களுக்கு இதிலேயே விளங்கியிருக்கும். இப்போ மேலே கோடு படிச்சிட்டோம், மேலே கோட்டுக்கு பேர், அந்த பேர் உங்களுக்கு பிக்கப் ஆகணும், நீங்கள் மனப்பாடம் பண்ணிக்கணுங்கிறதுக்காக நான் மேலே கோடுன்னு புரியறதுக்காகவே சொல்கிறேன். அடுத்து இப்போ கீழே கோடு படிக்கிறோம், அதாவது ஜேர் படிக்கிறோம். ரெண்டு ஆச்சா, இன்னும் 8 அடுத்து படிக்க போகிறோன்னு அர்த்தம். அடுத்து வரக்கூடிய 8 கிளாஸ் இந்த 3 ஃபஸ்ட்டு நடத்தக்கூடிய இந்த 3 நீங்கள் நல்லா பிக்கப் பண்ணிவிட்டு இது இப்படி தான் போகுது, இந்த உச்சரிப்புகள் இப்படி தான் மாறுது அப்படிங்கிறத நீங்கள் புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா அடுத்து உள்ளதெல்லாம் 2-2, 3-3 கூட நடத்திடலாம். அது ரொம்ப ஈஸி. ஃபஸ்ட்டு புரிய வேண்டியது இந்த 3. ஏற்கனவே நம்ம ஒன்று படிச்சுட்டோம், அது என்னன்னு தெரியாமையே அதுக்குரிய விளக்கங்கள் சொல்லாமையே நாம் ஜபரை பற்றி படித்தாச்சு. மேலே கோடு வந்தால் அதுக்கு பேர் ஜபர். மேலே கோடு ஒரு எழுத்துக்கு மேலே கோடு வரும்போது மேல் நோக்கி படிப்போம். தா பா சா ஜா ஹா அப்படி தானே படிச்சிருக்கோம் எல்லா எழுத்துக்களும். இப்போ நம்ம படிக்கிறது எல்லா எழுத்துக்களுக்கும் கீழே கோடு வருது. கீழே கோடு வரும்போது கீழே இழுத்த மாதிரி படிக்க வேண்டும். இது எப்படி? அமித் பாய் புரியுதா? சிம்பிள். நீங்கள் ரொம்ப யோசிக்க வேண்டியது அளவுக்கு ஒன்றும் கிடையாது. கீழே கோடு வரும் பொழுது இவ்வளோ நாளாக ஆ பாத்தான் படிச்சுக்கிட்டு இருந்தோமா, அப்படி நம்ம ஆ பாத்தான் நேராக படிக்கிறதுக்கு காரணம் மேலே இருந்த கோடு தான். இப்போ இனிமேல் எல்லாத்தையும் கீழே இழுத்து பிடிக்கிறதுக்கு காரணம் கோடு கீழே வந்துருச்சு. மேலே இருந்தால் அந்த கோட்டுக்கு பேர் ஜபர், கீழே இருந்தால் அதுக்கு பேர் ஜேர். ஆச்சுங்களா? இது ரெண்டாவது. 3வது ஒன்று பார்த்துடலாங்களா? ஏன்னா இன்றைக்கி விட்டுட்டாக்கா